ஹலோ வணக்கம். ஆக்ட்ரஸ் இலியானா சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2006 வெளியான கேடி அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாகி அதைத் தொடர்ந்து 2012 நண்பன் அப்படிங்கிற படத்துலையும் நடித்த நடிகை தான் இவங்க. தமிழில் இந்த ரெண்டு படம் மட்டுமே ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் இப்போ அவங்க பிரெக்னண்டாக இருக்கிற ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன, இன்னும் திருமணம் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே எப்படி கருப்பமானாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. கேடி படத்தில் நடிக்கும் போது இவங்களுக்கு பெரிய வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கல. அடுத்த தொடர்ந்து நண்பன் படத்தில் விஜய் கூட ஆக்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. இலியானா அவர்கள் பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆண்ட்ரூ அப்படிங்கிறவங்க கூட லிவிங் டுகெதரில் இருந்துட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2019 பார்த்திங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க. இலியானா பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா இவங்களை விட்டு பிரிஞ்ச நேரத்தில் கூட ரொம்பவே டிப்ரெஷனில் கூட இருந்தாங்க. அப்புறம் செகண்டாக நடிகை கேத்ரினா கப்பின் அவங்களுடைய பிரதரான செபஸ்டியன் அப்படிங்கிறவங்களை பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வந்தது. ஏன்னா ரெண்டு பேரும் மாலத்தீவுலாம் போய் ஜோடியாக டேட்டிங்லாம் செஞ்சு அதை ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சமூக வலைத்தளங்களை பார்த்திங்கன்னா வெளியிட்டுட்டு வந்தாங்க. ஆனால் லவ் பண்ணுறேன், திருமணம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே பார்த்திங்கன்னா தெரிவிக்கலை. இப்போ சோசியல் மீடியா பக்கத்தில் ஐ எம் பிரெக்னட் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோவில் சின்ன குழந்தை டிஷர்ட்டில் சாதனை பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கேப்ஷனோட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு செயினில் மம்மா அப்படின்னு சொல்லி செயினில் கழுத்தில் போட்டுருக்கிற மாதிரி அதையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புகைப்படங்களெல்லாம் பார்த்துட்டு சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு வராங்க. சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய முதல்ல உங்களுடைய ஹஸ்பண்ட் யார், அதாவது உங்களுடைய கணவர் யார் அப்படிங்கிறத தெரிவிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. எனிவே நம்மளும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் இலியானா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.